நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் இப்ராஹிம் பட்டணத்தை சேர்ந்தவர் தான் சத்யம் ராஜு இவர் விஜயவாடா அனல் மின் நிலையத்தில் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி தான் அனுராதா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்தது குழந்தைகள் இல்லை தான் சத்யம் ராஜுக்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் டிக்டாக் மூலம் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் பழகி வந்த இவர்கள் காதலித்து வந்துள்ளனர் அப்போது சத்யம் ராஜு தனக்கு திருமணமானதை காதலிடம் தெரிவிக்கவில்லையாம் தான் காதலர்கள் இருவருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் திருப்பதியில் வைத்து சத்யராஜும் இளம்பெண்ணும் திருமணம் செய்தும் கொண்டனர் மேலும் திருமணம் செய்து கொண்ட வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை டிக்டாக்கிலே வெளியிட்டனர் இதை பார்த்து அடைந்த முதல் மனைவியான அனுராதா காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசாரான போலீசார் சத்தியம் மற்றும் அனுராதாவை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது சத்யம் ராஜு இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண்ணை பிரிந்து முதல் மனைவியான அனுராதாவுடன் குடும்பம் நடத்துவதாக உறுதியளித்தார் இதனால் போலீசார் இருவரையுமே சமாதானம் செய்து அனுப்பியும் வைத்தனர் அதன் பிறகு சத்தியம் ராஜு சில மாதங்களிலேயே முதல் மனைவியான அனுராதாவை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார் இதுகுறித்து அனுராதா இப்ராஹிம் பட்டணம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார் அதில் கணவரான சத்யம் ராஜு இரண்டாவது மனைவிடன் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்றும் மேலும் என்னை கொலை செய்ய முயற்சி செய்து வருகிறார் என்றும் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன் பேரில் போலீசாரும் பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்